வயலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம். இன்றைக்குள்ள தேவ செய்திக்குரிய தலைப்பு பராக் பராக். யாவே பராக் பராக், பராக் பராக், யாவே பராக் பராக். நேற்று ராத்திரியே ஒரு அருமையான ஊழியக்காரன் தலைப்பை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். இது பராக் பராக்னா ராஜா வரும்போதெல்லாம் தமிழில் பராக் பராக்னு சொல்லுவாங்க அப்படின்னு போட்டார். நான் சொன்ன நாளைக்கு செய்தி கேளுங்கன்னு போட்டிருக்கேன். அதுதான் பராக் பராக். பிரியமானவர்களே, நம்முடைய வியாழன் நம்முடைய ஜப தியான ஆராதனையில் வெள்ளிக்கிழமை நம்முடைய மாதப்பிறப்பு ஆராதனையில் மீண்டும் சனிக்கிழமை நம்முடைய ஜப தியான ஆராதனையில் 103 சங்கீதத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அந்த சங்கீதம் நம்ம 7 வசனம் வரைக்கும் தியானித்தோம். 22 வசனம் இருக்கு. பிரியமானவர்களை மீதி உள்ள 15 வசனங்களையும் சேர்த்து இந்த 103 சங்கீதத்தில் உள்ள 22 வசனங்களையும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிற எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு பராக் பராக், யாவே பராக் பராக். அது என்னங்க என்று பார்ப்போம். இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது இதனுடைய தலைப்பு, த டைட்டில் ஆஃப் தி சாங், சாங் ஆஃப் டேவிட். இது எந்த வித நோ கான்ட்ரவர்சி, எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் எல்லாருமே இது தாவியதின் சங்கீதம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களை, தாவியது தன்னுடைய வயதான காலகட்டத்திலே இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும். பாவத்தின் அகோரத்தை பற்றி எழுதுகிறார். அந்த பாவ மன்னிப்பின் கிருபையின் மேன்மையை பற்றியும் எழுதுகிறார். பாவம் செய்தார், பாவ மன்னிப்பை பெற்றார். அதை உணர்ந்து அவர் தன்னுடைய வயதான காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். பல வகைகளில் ஒடுக்கப்பட்டார். ஒடுக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு நீதி நியாயம் செய்தார். ராஜாவாக அவர் மரிக்கிறார். அப்போ ஒடுக்கப்படுகிற யாவருக்கு அவர் நீதி நியாயம் செய்கிறவர் என்பதை அறிந்த காலத்திலே அவர் எழுதியிருக்கலாம். அருமையா அருமையான ஒரு சங்கீதம் பிரியமானவர். இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு வேத வியாக்கியானத்தில் பார்த்தேன், a keener sense of sense, a sin, and a higher sense of plenteous of pardon. பாவத்தை குறித்த ஒரு கூர்மையான உணர்வு, அதே போல பாவ மன்னிப்புக்காக இருக்கிற தேவ கிருபையின் பூரணம், ரெண்டுமே இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். இந்த சங்கீதம் சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லும்போது மற்ற எல்லா சங்கீதங்களை விட ஒரு உயர்வான உச்சியை தொட்ட சங்கீதம் என்று சொல்லுகிறார். அது எப்படி சொல்லலாம், துதிப்பதில் இன் ஃப்ரேஸ், This psalm is speak of Mount Everest அப்படின்னு சொல்றோம்.
துதிப்பதில் ஸ்தோத்தரிப்பதில் இந்த சங்கீதம் பீக் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்றஸ்ட் ஆஃப் ஹிமாலய ஹிமாலயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு கூட இந்த சங்கீதத்தை சொல்லலாம். அவ்வளவு துதித்தல ஒரு ஆழமான சங்கீதம். முதலாவது இந்த சங்கீதத்தினுடைய உருவரை அவுட்லைனை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரம் வேர்ஸ் 1 to 5 ஒன்றிலிருந்து 5 வசனம் வரைக்கு தாவீதுக்கு அவர் அருளின கிருபைகளை பார்க்கிற தாவீதுக்கு அவர் காண்பித்த கிருபை உபகாரங்கள் அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தார், எல்லாம் தாவீது வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நோய்களை குணமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இந்த வயதான காலத்தில் அவர் ராஜாவாக வாழ்ந்து மறிக்க கழுவுக்கு சமானமாக அவருடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கியிருக்கிறார். தாவீதுக்கு தேவன் அருளின கிருபைகளை முதல் 5 வசனத்தில் பார்க்கிறோம். 6-13 வசனம் மட்டுமாக ஃப்ரம் வேர்ஸ் 6 to 13 attributes of God. Attributes என்று சொன்னால் வெறுமனே குணாதிசயம் என்று சொல்லுவதை விட பண்பு நலன்கள் attributes, not ordinary character. Character can be bad character, good character. ஆனால் ஆட்ரிபியூட் என்று சொல்லும்போது ஒரு பண்பு, அவருக்கு இருக்கிற பண்பு நலன்கள். இந்த பண்பு நலன்களெல்லாம் 6-13 வரைக்கும் பார்க்குறோம். தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லிட்டு பண்பு நலன்களை சொல்லிட்டு 3வது ஃப்ரம் வேர்ஸ் 14 to 16 நம்முடைய பலவீனம், அவர் ஃப்ரெயில்டி, நம்முடைய பலவீனத்தை அவர் அறிக்கை பண்ணுகிறார். நான் மண்ணுன்னு ஆண்டவருக்கு தெரியும், நான் மண்ணு தான், அவர் தெள்ளுப்பூச்சி, செத்த நாய், அவர் தன்னைத்தானே சொல்கிறார். அதை அவர் அறிக்கை பண்ணுறார். பிரியமானவர்களே, ஃப்ரம் வேர்ஸ் 17 to 19 17-19 வசனங்கள் மீண்டுமாக ஹி கண்டினியூஸ் ஆன் காட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ், தேவனுடைய பண்பு நலன்களை விவரிக்கிறார். தேவனுடைய பண்பு நலன்களை விவரிக்கிறார். அப்புறம் 20, 21, 22 கடைசி 3 வசனங்கள், இட்ஸ் டேவிட்ஸ் கால் டு பிரேஸ் காட். சிலரை தாவீது விழித்து அழைத்து கூப்பிட்டு ஜெபி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 5 பகுதியாக தான் நான் பிரிச்சிருக்கிறேன். காட்ஸ் மெர்சிஸ் டு டேவிட், God's attributes, our frailty, he continues on God's attributes, finally his call to praise God. பிரியமானவர்களே, தேவன் தாவீதுக்கு பாராட்டின இரக்கங்கள், தேவனுடைய பண்பு நலன்கள், நம்முடைய பலவீனம், தொடர்ந்து தேவனுடைய பண்பு நலன்கள் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கான அழைப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் 5 வசனங்கள் நம்ம முதல் நாள் 2வது கவனிச்சோம், வாசித்து கடந்து போவோம். ஃப்ரம் வேர்ஸ் 1 வி கேன் ஜஸ்ட் ஹேவ் எ ரீடிங். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இப்போ அவர் வந்து ஹி ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் சோல். அது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை அந்த செய்தி கேட்காதவர்கள் பயனடும்படியாக திரும்ப சொல்கிறேன். நம்ம நம்ம சோல்கே பேசணும். நம்ம சோல் தான் நம்முடைய சுக்கி. அதில் தான் சைக்கி, சைக்காலஜி, சைக்காட்ரிக், சைக்காட்ரிஸ்ட் இந்த சொல்லெல்லாம் வந்திருக்கு. சுக்கி சோல், ஹிந்தியில் ஆத்மின்னு சொல்கிறோம். ஆத்மா, ஆத்மி, அதுதான் அந்த பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி, இந்த சோல் தான் இட் கண்ட்ரோல்ஸ் அவர் பிஹேவியர். நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த சோல் தான். இந்த சோல் சந்தோஷமாக இருக்கும், இந்த சோல் சோர்ந்து போகும், இந்த சோல் கசப்பாகிடும். நமக்கு இந்த ஆத்மா கசப்பாக இருக்கு. அண்ணால் சொல்கிற, யோபு சொல்கிற, என் ஆத்மா கழுத்தை நெரிச்சு செத்து போகலாமான் இருக்கு. டிப்ரெஷன், ஜூபிலன்ஸ்,
சோர்வு குதூகலம் எல்லாம் அந்த சோர்வில் தான் இருக்கு. இந்த சோர்வை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த ஆத்மாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதில் ஒரு மூன்று நமக்குள்ள வர சஜஷன்ஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஒன்று, தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மோடு கூட பேசும்போது என்ன சொல்வார், பயப்படாத மகனே, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். மகனே பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். சன் ஃபியர் நாட், ஐ அம் வித் யூ. டாட்டர் ஃபியர் நாட், ஐ அம் வித் யூ. காட் சொல்வார். ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சர்வன்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து, மகனே பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். தேவன் பேசும்போது என்ன சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் பேசும்போது என்ன சொல்லுவார், கர்த்தர் உன் கூட இருக்கார். உங்க அம்மா சொல்லுவாங்க, பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். உங்க அப்பா சொல்லுவார், பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். இது மனுஷர் சொல்ற சஜஷன்ஸ். பிரியமானவர்களே, நான் என் ஆத்மாவிட்ட சொல்றேன், ஆத்மாவே பயப்படாத கர்த்தர் உன் கூட இருக்கார். எப்போதும் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லணும்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. எப்போதும் ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட இருந்து சொல்லுவான்னு தெரியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஐ கேன் ஸ்பீக் டு மை சோல், ஐ கேன் ஸ்பீக் டு மை சோல். ஏ ராபர்ட், ஃபியர் நாட், காட் இஸ் வித் மீ, வித் யூ. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை பயப்படாது. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிற, ஒய் மை சோல், ஒய் ஆர் யூ டிஸ்கொயட்டட் வித் இன் மீ. பிரியமானவர்களே, இது உளவியல் ரீதியாக உள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஆட்டோ சஜஷன் அல்ல, இட்ஸ் அ ஃபெய்த் கன்ஃபெஷன். ஃபெய்த் என்று சொல்வது காணப்படாதவர்களை நிச்சயம், இட் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த திங்ஸ் சீன் நாட். நான் பார்க்கல தேவன் கூட இருக்கிறத, பட் ஐ எம் ஷூர் காட் இஸ் வித் மீ. இட்ஸ் நாட் ஐ திங்க் காட் இஸ் வித் மீ, ஐ நோ காட் இஸ் வித் மீ. ஐ மஸ்ட் ஸ்பீக் டு மை சோல். When I go through the path of darkness, irulin paadhi valiya pogumbodhu naan yaatham bayapada aandar kooda irukkar solraaru, en mulu ullame kartharai stotri, all that is within me avdin irukku, enakkulla irukkira ella ana moola molila, all that I am, all that I am. Priyamannavale, சுரமண்டலத்தோடு, வீணையோடு, கிட்டாரோடு, மோளத்தோடு, நாதஸ்வரத்தோடு, எதெல்லாம் வச்சு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், எனக்குண்டான எல்லாம், என்னுடைய ஆள் பர்சனாலிட்டி, என்னுடைய ஈகோ, ஆல் தட் இஸ் ஐ எம், நான் யாராக இருக்கணும், அதை வச்சு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் என் அக்கிரமெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கார், என் நோய்களெல்லாம் குணமாக்கியிருக்கார், என் பிராணம் எத்தனையோ நேரம் அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் பார்த்துட்டோம், ஜஸ்ட் அ ரீகேப். ரெண்டாவது, பிரியமானவர்களை 6-13 வசனம் வரைக்கும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், ஒரு 7 தேவனுடைய ஆட்ரிபியூட் இந்த சங்கீதத்தில் இருக்கிற போல தேவனுடைய பண்பு நலன்களை உங்களோடு கூட சொல்லப்பார். 6 வசனம் வாசியங்கள், verse 6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். முதல் ஆட்ரிபியூட், ஹி ஹெல்ப்ஸ் தி அப்ரஸ்ட். 1 ஆராதனையில் நம்ம அதை தியானித்தோம். வாக்கு தத்தமாக என்னென்ன விதத்திலலாம் நமக்கு ஒடுக்கம் வரும், எப்படி சத்துருக்கள் ஒடுக்குவார்கள், அக்கிரமக்காரர்கள், வாயாடிகள், நம்மை பலவந்தம் செய்கிறவர்கள் எப்படி எப்படிலாம் ஒடுக்குவாங்க. பிரியமானவர்களே, வேண்டுமானால் அந்த செய்தி நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் கேட்டவங்க கூட இன்னொரு தடவை கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதிச்சு. நான் கூட அதை 2 தடவை கேட்டுருந்தேன், எனக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. எப்போ கட்டிலும் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போகிறது இல்லை. தோ வி ஆர் அப்ரஸ் ஆன் ஆல் சைட்ஸ், வி வில் நாட் பி அப்ரஸ்ட். நீ நிறைய பேர் என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா,
அப்ரஷன், அப்ரஷன் வரும்போது அவங்க ஃபீலிங்கை சப்ரஸ் பண்ணுறாங்க. அப்ரஷன் லீட்ஸ் டு சப்ரஷன். எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் வைக்கிறதுனால என்ன வருது தெரியுமா? டிப்ரெஷன். அப்ரஷன் லீட்ஸ் டு சப்ரஷன், சப்ரஷன் லீட்ஸ் டு டிப்ரெஷன், டிப்ரெஷன் லீட்ஸ் டு அன்வான்ட் டிசிஷன்ஸ், தேவையில்லாத தவறான தீர்மானங்கள். டிப்ரெஸ்டாக இருக்கும்போது சரியான தீர்மானம் எடுக்க முடியும். ஆல்ரெடி வி ஆர் டிப்ரெஸ்ட். அப்ரஷன், சப்ரஷன், டிப்ரெஷன். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் யார் யாரெல்லாம் நியாயமாக அப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். அவங்களுக்கு என்ன நீதி வேணுமோ, நியாயம் வேணும், வேலை ஸ்தலத்திலேயோ உறவுகள் மத்தியிலையோ அந்த நீதி நியாயத்தை செய்வார். அதோடைய ஆட்ரிபியூட். ரெண்டாவது ஆட்ரிபியூட் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். அதையும் கூட நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம கவனித்தோம். வாசிங்க. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ரெண்டாவது, ஹி மேக்ஸ் ஹிஸ் வேஸ் அண்ட் வேர்க்ஸ் நோன். அவர் ரெண்டாவது, அவர் என்ன செய்கிறாருங்கிறது எப்படியும் வெளிப்படும். நம்ம காத்திருப்போம், கண்டிப்பாக அவருடைய கிரியையை நம்ம பார்ப்போம். வழி தெரியாது, முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. மோசையை பார்த்து கோலம் நேற்றுங்கிறார், கோலம் நேற்றுறான், அங்கே வழி உண்டாயிடுச்சு. அந்த மாற கசப்பாக இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியாது. அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, அந்த தண்ணி தித்தி போயிட்டு இவ்வளோ பேர் சாப்பிடணும், எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அங்கே ஒரு கிரியை பார்த்து மலையை பார்த்து பேசுங்கிறது, பேசுகிறது தண்ணி வந்துடுது. இந்த எரியை சுற்றி சுற்றி வாங்கிறார், சுற்றி சுற்றி வார். பிரியமாதிரி அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால், அந்த ஆலோசனையினால் நம்ம கிரியைகளை பார்க்கணும். வி கேன் சீ த ஒர்க்ஸ் ஆஃப் காட். எல்லாமே ரகசியமாக இல்லை. அவர் கார் இதில் மறைந்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ செய்வார். நம்ம மாத்திரம் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்தால் போதும். அந்த கல்யாணத்தில் தண்ணி குறைஞ்ச திராட்சசம் குறைவுப்பட்டது, என்ன செய்கிறது? அவர் ஏதாவது செய்வார், பயப்படாதீங்க. அவர் கிரியைகளை காண்பிப்பார். உன் தேவன், உன் போதகர் மறைந்திருக்க மாட்டார், உன் கண்கள் அவரை காணும். வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் கேட்கும். சத்துருக்கள் சிதறுண்டு போகிறத பார்ப்பீங்க. ஒரு வழியாய் வருகிறவள் 7 வழியாய் ஓடி போகிறத காண்பீங்க. நான் நேற்று இந்த மார்னிங் டிவோஷனில் பற்றி சொன்னேன், எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இந்த சாட்சிகளுடைய கிரியைகளை நாங்கள் பார்த்தது, உடைய கிரியைகளை நாங்கள் பார்த்தது. இன்றைக்கு இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிற்கிறதுக்கு உதவியாக இருக்கு. பிரியமானவர்களே, நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதிது, நம்ம பிரிக்கின் ரோடுக்கு பேரலில் இருக்க சின்ன சந்தை, கிராமா தெருன்னு சொல்லுவாங்க, அது நிறையா பிரசோக்கம் ஹை ரோடு போகும். அந்த சந்தில் தான் நாங்கள் குடியிருந்தோம். வந்த ஒரு சில நாட்களாக இருக்குது, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. அப்போ எனக்கு காலில் ஒரு நாள் நல்லா முட்டி வலி. இப்போ காலையில் எங்கள் அம்மா அந்த முட்டி வழியோடு இருக்கும்போது நாங்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் முருங்கைக்காய் நிறையா போட்டு குழம்பு வச்சு சாப்பிடு, முருங்கைக்காய் கூட்டு வச்சு சாப்பிடு, அது வாதமாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்க. அது ஒரு அவங்க கை மருந்தால் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா, நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், லிட்ரலாக நடந்தது. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க முடியல, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் சொல்கிறீங்களான்னு. வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க கையில் காசு இல்லை, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்களா சொல்கிறீங்களான்னு சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் டோர் பெல் அடிச்சிது. என்னன்னு பார்த்தா, ஒரு சிஸ்டர் அவங்கள நான் பார்த்ததில்லை, ஒழித்துக்கு வந்த புதுசு அவங்கள பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் கிரில் இருக்கும். அந்த சிஸ்டர் அவசர அவசரமாக இந்த கிரில் வழியாக ஒரு பெரிய ஒரு ரோலு, அதை உள்ளே அப்படி திணிச்சிட்டனால பெரிய ரோல் திணிச்சிட்டு, இதை சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நான் யார் சிஸ்டர் யாராக கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க? ஒரு கண்ணாடி போட்ட சிஸ்டர் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க பேரே கண்ணாடி சிஸ்டர் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் கண்ணாடி போட்ட சிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னு.
அவங்க திறந்து பார்த்தா நிறைய சூப்பர் முருங்கைக்காய், நீள முருங்கைக்காய், ஒரு கட்டு முருங்கைக்காய். நான் எங்கள் அம்மாட்ட வாய் சொல்லி முடிச்சிருக்கிறேன், வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க காசு இல்லை, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்களா சொல்லி சென்டென்ஸ் முடியலை. கர்த்தர் சாட்சி, இந்த சாட்சியில் முந்தைய கேட்டிருப்பீங்க, பாஸ்டர்மா சாட்சி, ஒரு கட்டு முருங்கைக்காய். பிறகு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்களோட நல்லா பழகிட்டாங்க. பிரியமானவர்களே, சிஸ்டருக்கு ஒரு நெருக்கமான ஒரு பிரேய பார்ட்னர் போல் நல்ல நெருக்கமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிச்சு. பின்னால் இன்னும் பெரிய கதை இருக்குது. அவங்க இதே சிவசண்முகபுரத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க பக்கத்து வீட்டில் பெரிய முருங்கை மரம், இவங்க வீட்டில் முருங்கை மரம் கிடையாது, பக்கத்துலேயே மாறி விடுதாங்க எங்களுக்கு. பக்கத்து வீட்டு முருங்கை மரத்தில் ஒருத்தன் ஏறி ராத்திரி ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருக்கான். அந்த வீட்டிலேருந்து தாண்டி இவங்க மட்டை மாடிக்கு வந்து இதை ஓட பார்த்துருக்குறான். அதுக்குள்ளே அதை அரவன் கட்டு அந்த மூட்டையை இவங்க வீட்டிலே போட்டு ஓடிட்டான். பக்கத்து வீட்டு மரத்தை மொட்டை அடித்து மூட்டை கட்டி மூட்டையை இவங்க மாடியில் போட்டு ஓடிட்டான். இவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. இவன் அந்த முருங்கைக்கெல்லாம் இவங்க வீட்டில் இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் காலங்காத்தால் பெரியமானில் அந்த முருங்கைக்காயெல்லாம் எடுத்து அவசர அவசரமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த சிஸ்டரை கூப்பிட்டு, அவன் ஏசியே பிலிவே, இந்த சிஸ்டரை கூப்பிட்டு, அங்கே ஏசியில் நிறைய இன்மேட்ஸ் உண்டு, சமையல்லாம் செய்வாங்க, அவங்க முஸ்லீம்ஸ். இந்த சிஸ்டர் மாத்திரம் ஏசியே பிலிவே, அவங்ககிட்ட ஒரு பண்டில் கையில் கொடுத்து, இப்போ போகிறல்ல சர்ச்சி அங்கே சமைக்காங்கல்ல அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிரு, அவங்க இவங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. சரியத்தான் வாங்கிட்டு வந்தாங்க, பார்த்தாங்க இது சர்ச்சு வரைக்கும் போய் கொடுக்கணும், டைம் ஆயிரும், போகிற வழி சிவசங்கர் ரோட்டில் இருந்து அப்படி பிரிக்கலின் ரோடு தானே பக்கத்து பின்ன பன்னால் திரு கிராமத்து கொடுத்துட்டு போயிடலாம். எங்கள் வீட்டில் வந்து அந்த கிரில் வரையே திணிச்சிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், எனக்கு முருங்கைக்காய் வர்றதுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு. நாங்கள் கற்று ஏதோ ஒன்று செய்வேன் நிறைய சொல்ல முடியுங்க, நிறைய சொல்ல முடியும். இன்றைக்கு விசுவாசத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிரியைகளை பார்த்தனால கண்டிப்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளை காண்பிப்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை சார்ந்துருங்க, உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதற்குரிய கிரியைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் காண்பிப்பார். சரி, சனிக்கிழமை நேற்றைய தினத்தில் ஒரு உதாரணம் ஒரு ஒரு கிரியை சொன்னேன், இன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். மூன்றாவது 8 வசனத்திலிருந்து அவருடைய 3வது ஆட்ரிபியூட். முதலாவது ஆட்ரிபியூட்டாக பார்த்தோம், ஒடுக்கப்படுற யாவருக்கு அவர் நீதி நியாயம் செய்வார். 2வது, அவர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் செய்கிற மகத்தான கிரியைகளை காண்பிப்பார். 3வது, பிரியமானவர்களே, அவருடைய லீனியன்ட் கைண்ட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அவரது கருணை நிறை இல்லை கனிவான அன்பு செயல். ரொம்ப கருணை, நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம குடலில் கிழித்து மாலையாக போடுற தேவன் அல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம காலின் கீழ் போட்டு மிதிக்கிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, கருணை கண், அவர் பேரே கருணை கண். இந்த பேர் வந்து வேறு மதத்தினுடைய பேர் அல்ல, பைபிளில் அவருக்கு இருக்கிற ஒரு பேரே அவர் கருணை கண்ணன். கண்ணன் அப்படின்னு சொன்னால் பார்க்கிறவர். எப்படிப்பட்ட கண்ணன் அவர்? கருணை நிறை கண்ணன். அதான் அந்த 8, 9, 10 வசனத்தில் அவருடைய கருணையின் உச்சத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, கர்த்தர் உருக்கமும், நம்பர் 1 உருக்கம், கம்பேஷனேட், மன உருக்கம். பிரியமான, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பிரியமானவர்களே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனம் உருகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் இன்றைக்கும் நினைவு இருக்கு, இங்கே உள்ள கிருபாசன சபையில் நான் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நாயின் ஒரு விதவையை பற்றி சொல்கிறேன்.
இப்போ எனக்குள்ள அவ இடிக்கிறாரு, உனக்கு அதை பற்றி பேச அருகதை இருக்கா? எந்த இயேசுவை பற்றி சொல்கிறேன்? ஒரு சவ ஊர்வலம் போகுது. நம்ம பிரிக்லின் ரோட்டில் எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு சவ ஊர்வலம் போகும், அதுவும் சாயந்தர நேரத்தில் ஒரு சவ ஊர்வலம் போகுது. ஒரு பையன் இறந்து போனான், அந்த அம்மா பின்னால் அழுதுகிட்டே போகிறாங்க. எத்தனை சவ ஊர்வலங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? மனைவி அழுதுட்டு போவா, கணவன் அழுதுட்டு போவோம், பிள்ளைகள் அழுதுட்டு போகும், பெற்றோர் அழுதுட்டு போவாங்க, பார்க்குறோம். இந்த சவ ஊர்வலங்களை பார்த்து உங்களை எத்தனை பேர் மனது உருகி இருக்கிறீங்க? நான் யாரை பற்றி பிரசங்கம் பண்ணினேன்? அன்றைக்கு போகிற ஒரு சவ ஊர்வலம், ஒரு வாலிபன் இறந்து போயிட்டா அவங்க அம்மா பின்னால் அழுதுட்டு போறா, அதை பார்த்து உருகிற ஒரு தேவன், அப்படியே மனம் உருகிறார். ஒரு குஷ்டரோகியை பார்த்து மனம் உருகிறார். பிரியமானவர்களை, மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து மனம் உருகுது. அப்படியே அந்த மனம் கல்லா இருக்கிற பார்த்து அப்படியே வேதனைப்படுறார். கம்பேஷனேட். கம்பேஷனேட் என்ற சொல்லினுடைய பொருள் கம்பேஷன். அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கஷ்டங்கள்ல அவங்களோடு கூட இணைந்து அவர்கள் அழுகிறது போல நாம் அழுவது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அந்த தேவன். அவருடைய ஒரு நேச்சரே புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். சங்கீதத்தை சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த தேவன் யார் தெரியுமா? நம்ம படுகிற கஷ்டங்களை பார்த்து உருகுகிற தேவன். அந்த வேதனை அப்படியே ஒரு உள்ளத்தில் இருக்கிறத அவர் ஹார்ட் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. கம்பேஷன், ஒன் வித் பேஷன். அவங்க பேஷனோடு கூட நம்ம ஒன்றித்து போகுது. ரெண்டாவது பார்க்குறோம் இரக்கம். இந்த இரக்கம் என்ற சொல் இந்த இடத்துல பிரியமானவர்களே, இந்த கம்பேஷனால் வருகிற ஒரு அருட்செயல், ஒரு அருட்செயல், எ குட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் எம்பதி. இது பிச்சைக்காரங்க மேலே தான் நம்ம இறக்கம் காட்டணுமே இல்லை. பெற்ற தாய் தகப்பன் ஒரு இறக்கம் அவங்க மேலே, ஒரு இறக்கம் அப்பா அம்மா மேலே, ஒரு இறக்கம் வயதானவங்க மேலே, ஒரு இறக்கம். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? என் ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணுறா? அவன் மேலே ஒரு இறக்கம். நான் பொதுவாக இந்த ஞானம் கட்டி வீடு, விஸ்டம் ஞானம் கட்டி வீடு, அதில் சொல்லுவேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்கார், இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்துன்னு வரும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்கார், பகலெல்லாம் வேலை செய்து உழைச்சி பிரியமானவர்களை நூலாகி வீட்டுக்கு வர்றார். மனைவி எப்படி அவரை ரிசீவ் பண்ணணும்? ஃபுல்லாக டயர்டாக இருக்கார். ஒருத்தவங்கள தண்ணி, ஏதோ லைம் ஜூஸ் வாங்க வைக்கிறேன், அப்படியே டயர்டாக இருக்கு. அந்த பேக்கை வாங்கி வைக்கிறேன், அது ஷூ லேஸ் அப்படி கழட்டி விட்றேன். ட்ராமா மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருல்ல, செய்யலாமில்ல, அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவர் பிந்தி வர்றாரு உள்ளே, அப்படியே காத்துட்டு இருக்காங்க வாசலில். உள்ளே வருமுன்னாலேயே எங்கே லேட்டு அவனுக்கு வந்துடுச்சு. எங்கள் ஆஃபீஸில் போன பிறகு உள்ளே, ஆஃபீஸில் கூட உள்ளே போன பிறகு தான் ஏன் லைட்டுன்னு கேட்காங்க. தெருவில் விட்டே கேட்கடி, ஏன் லேட்டுன்னு கேட்டேன், சொல்ல முடியாது. இல்லை, கதவை திறந்து விட்டுட்டு அங்கே டிவியில் சமையல் குறிப்பு அவசரமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. வந்த வேட்டில் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்து விட்டுட்டு உள்ளே போய், உள்ளே வாங்கன்னு கூட கேட்கல. வேறு யாரும் தான் வாங்க 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 வாங்கன்னு சொல்கிறவங்க, இவர் வந்தார் ஒடி போய் திறந்து விட்டு போயாச்சு. ஏங்க வாங்கன்னு கேட்கல? அவர் வீடு நான் கேட்கணுமா? அவர் விட நான் கேட்கணுமா? அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நுழையும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நுழையிறான். நுழைஞ்சவன் அங்கே பார்த்து, நாய்க்கு சாப்பாடு போட்டிங்களா?
மீனுக்கு சாப்பாடு போட்டிங்களா? அது கழுவி சாப்பிட்டாளா? ஏமா மொண்டாட்டி சாப்பிட்டியான்னு கேட்டியேன். அது ஏன் நான் கேட்கணும்? அவள் தானே சமைச்சா, அவள் சாப்பிடுவான். இவளும் அவனை வாங்கன்னு கேட்கறது இல்லை, அவனும் இவளை சாப்பிட்டியான்னு கேட்கல. மீன் சாப்பிட்டுச்சான்னு கேட்பான், நாய் சாப்பிட்டுச்சான்னு கேட்பான், பூரைக்கு சாப்பாடு வச்சான்னு கேட்பான், நீ சாப்பிட்டியாமான்னு கேட்க மாட்டான். ஐக்கியம் வர மாட்டேங்குது. அங்கதான் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்து, இரக்கம் என்ற சொல் மற்றவங்களுடைய மன வேதனையை புரிந்து கொண்டு செய்கிற அருட்செயல், an act of goodness by understanding their need. பிச்சைக்காரங்களுக்கு 2 போடுறதுனால இறக்கம் நினைக்காதீங்க. இந்த இறக்கத்தை பற்றி சொல்லும்போது இயேசு சொன்னது அப்பா அம்மாவை பற்றி. இப்போ இறக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர் கவனிக்கிறியா? கோவிலில் போய் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அவங்கள அங்கே கோவில் முற்றத்தில் விட்டுட்டு வந்துடுறது, வர்றவங்க வரோம் சாப்பாடு போடுவோம். கோயிலுக்கு வர புண்ணியம் தேடி இந்த கல்லு கட்டைகளுக்கு சாப்பாடு போடுவோம். அன்றைக்கு கோயில் முற்றத்தில் விட்டுட்டு வந்தாங்க, இன்றைக்கு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போகிறாங்க. யாரோ பார்க்கணும்ல. அப்போ உன் தகப்பன் தாய் மேலே உனக்கு இரக்கம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்வேன்? அதான் இரக்கம். இரக்கம் என்று சொன்னால் இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ வேர்க் ஆஃப் கைண்ட்னஸ். பிரியமல் இரக்கம் என்பது ஒரு அருட்செயல் இருக்கணும். மற்றவங்களுடைய நிலைமையை புரிந்து ஒரு அருட்செயல். கணவன் மனைவியை புரிந்து கொண்டு, மனைவி கணவனை புரிந்து கொண்டு, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொண்டு, அந்த வயதில் எப்படி அவங்க சைக்காலஜி இருக்கும், அவங்க அவங்க சரீரம் எப்படி இருக்கும், அவங்க மனம் எப்படி இருக்கும், அவங்க ஞாபக சக்தி எந்த லெவலில் இருக்கும், அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் எப்படி ஒர்க் பண்ணும். பிரியமானவர்களே, இதை பற்றி பேச நேரம் இல்லை. இது அவருடைய அட்ரிபியூட். அவர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மூன்றாவது நீடிய சாந்தம், லாங் சஃபரிங் இருக்கு. சாந்தம்னா வெறும் மீட்னஸ், அப்படியே அமைதியாக இருக்கிறதல்ல, ஜென்டில்னஸ். லா பைடி நாட் லா என்ஃபோர்ஸிங், எல்லாம் விட்டு கொடுக்குறார். நம்ம பேசுனதுக்கெல்லாம் அவர் தண்டித்திருந்தா என்றைக்கோ வாயை கிழிச்சிருக்கும். நம்ம செய்த காரியங்களுக்கெல்லாம் அவர் தண்டித்திருந்தா என்றைக்கோ கையை உடைச்சிருக்கணும். நம்ம பார்த்த அந்த மொபைலை நோண்டி நோண்டி பார்த்தோமே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டிச்சிருந்தா என்றைக்கோ கண்ணு குருடாக போயிருக்கும். அவர் நீடிய சாந்தவரமாக இருக்கனால தான் இன்னும் கண்ணு குருடாக போல. திருந்த மாட்டானா? என் பல்ல திருந்திடாதா? ரொம்ப பொறுமையாக இருக்கார். அவருடைய லாங் சஃபரிங். பிரியமானவர்களே, மிகுந்த கிருபை உள்ளவர், அபண்டன்ட் கிரேஸ். நம்மை அவரை போல் அதான் கிருபை. கிரேஸ்னா பாவம் செய்கிறதுக்கு அனுமதி அல்ல, இட்ஸ் அன் எனேபிள்மெண்ட் to beauty. Grace என்றால் அழகு என்று தான் அர்த்தம். அவர் விரும்புகிற அளவுக்கு நம்மை அழகாய் மாற்றுவதற்கு, அவர் விரும்புகிற அளவுக்கு நம்மை அழகாய் மாற்றுவதற்கு அவர் கிருபை தருகிறார். அந்த பொறுமை, அந்த அமைதி, அந்த சாந்தம், அவரை போல நான் மாறுறதுக்கு. ஏன்னா என்ன தர்றார்? கிருபை தர. என்ன எவ்வளோ கிருபை தர்றாரு? மிகுந்த கிருபை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போது கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார், கோபப்படுவார், அடிப்பார். நம்ம மேலே வைக்கிற அன்பு நம்மை திருத்துவதற்காக எப்போதும் கோபம் கொண்டார். அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இது என்னென்ன பார்த்தோம்? மூன்றாவது, ஹிஸ் லீனியன் கைண்ட்னஸ், அவரது கருணை நிறை கனிவான அன்பு செயல் அப்படின்னு தலைப்பு தமிழில் கொடுத்துருக்கு. அவருடைய கருணை நிறை கனிவான அன்பு செயல், இதான் ஹிஸ் லீனியன்ட் கைண்ட்னஸ். ரொம்ப அன்பாக இருக்கு.
ரொம்ப கருணை உள்ளத்தோடு கூட இருக்கிறார்னு பார்த்தோம். சரி, மூன்றாவது பிரியமானவர்களே, நான்காவது 11 and 12 பூமிக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரியமானவர்கள், his forbearance and forgiveness, அவருடைய பொறுத்தலும் மன்னித்தலும், அவருடைய ஆட்ரிபியூட், நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட் நம்பர் 4, அவருடைய நான்காவது பண்பு நலன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்குது. நம்ம தப்பு பண்ணுறோம், பவி தப்பு பண்ணோம், பாவம் செய்தோம், அநியாயமாக உரியாவை கொலை செய்தோம், உரியாவை கொலை செய்து உரியாவுடைய மனைவி எடுத்துக்கிட்டான், தப்பு பண்ணான். அவன் சொல்கிறான், இவ்வளவு பயங்கரமான பாவம் என்ன, கொலை, விபச்சாரம், என்னையும் அவர் மன்னிக்கிறாருன்னா இந்த கிருபை எவ்வளவு பெருசாக இருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். எல்லா பரிசுத்தவானுக்கு முன்பாக ஒரு கடந்த காலம் இருக்கு, தாவீதுக்கு முன்பாக ஒரு கடந்த காலம் இருக்கு, குறிப்பாக உரியாவுடைய விஷயத்தில் மிக அருவறுப்பான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இயேசு தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், அந்த தேவன் யாரு, நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறார், இஸ் ஃபார் பேரன்ஸ், தாங்கிக்கிறார், அவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் நமக்காக மரித்தார். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி, நான் ஒரே நாள் சொப்பனத்தில் ரட்சிக்கப்பட்டேன், உலக பிரகாரமாக பெரிய பாவங்கள்லாம் செய்ததில்லை, குடித்ததில்லை, சேர்ந்து குடித்ததில்லை, தெருவில் நின்று பொம்பளைங்களை கேலி பண்ணது கிடையாது, அடிதடி சண்டை போட்டது கிடையாது, பிரியமானவர்களே தண்ணி அடிச்சு சுற்றினது கிடையாது, ஒரு இன்டர் காலேஜ் செக்ரட்டரி எப்படி இருந்தாலும், ஒரு ஹாக்கி பிளேயர் என்று இருந்தாலும், எல்லாராலும் அறியப்பட்டிருந்தாலும், பிரியமானவர்கள் லேடிஸ் காலேஜஸ்லாம் பேச்சு போட்டிக்கு போயிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமாக காத்துக்கிட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரை எனக்கு வச்சுருக்க பேரே, ஐயோ நீ சாட்சியே இல்லாத ஊழியக்காரையா, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாட்சி இருக்குது தெரியுமா, பெரிய சாட்சியெல்லாம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட ஒரே சந்தோஷம். ஒரு நாள் காலையில் நான் பைபிளில் வாசிக்கிறேன், எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு நீ ரொம்ப மன்னிச்சிட்டு, நான் தான் அவன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கேன், நம்ம பேரில் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு பத்திரிகையில் எனக்கு ரொம்ப அந்த நாட்களில் பழக்கமான என்னுடைய ஒரு மென்டர் அப்படின்னு சொல்கிற ஊழியக்காருடைய சாட்சி வந்திருக்கு. அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணால், அவர் குடித்தது சுத்தினது, அதில் ஒரு வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு புரியாத வார்த்தை, வீட்டு கூரையை பீத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே தூங்கி இருக்கிற பெண்ணை கடத்திட்டு போயிருக்கேன்னு எழுதியிருக்காரு, எப்படி முடியும்னே தெரியலை. நான் தெருவில் நின்று சேர்த்து பேசினது கிடையாது, எனக்கு அதை பார்த்த உடனே ஐயோ, இப்போ அவருக்கு நிறையா மன்னிச்சிட்டார் ஆண்டவர், நான் இப்படிலாம் பாவம் செய்யலையே, அப்போ என்னை விட அவர் தான் அதிக அன்பு கூறுவாரா, நல்லா இன்றைக்கு அந்த காட்சி நினைவு இருக்கு. சைதாப்பேட்டில் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு, ராஜ்பவன் ரோட்டில் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு சென்ட்ரலுக்கு திரும்பிகிட்டு இருக்கேன், திருநெல்வேலியில் தங்கி இருக்கிறேன், வேதனைனா வேதனை, பஸ்ஸில் வந்து குச்சிடலாமா, யாரையாவது கொண்டுடலாமா, யாராவது அடிச்சிடலாமா, எனக்கு அதிகமாக மன்னிக்கப்படுறோம், என்னை விட அவருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கு, ஒரே வேதனை. பிரியமானவர்களே, அப்படியே பஸ்ஸில் இந்த காட்சி நினைவிற்கு முன்னால் உள்ள சீட்டில் அப்படியே கை வச்சு படுக்கிறேன். நான் செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இது டிசம்பர் கிறிஸ்மஸ் பத்திரிக்கையில் அவருடைய சாட்சி வந்திருக்கு. நான் பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பலை, அவர் பேரையும் சொல்ல விரும்பலை.
அப்படியே அன்னைக்கு தான் ஆண்டு என்னோட இந்த 3 மாதம் கழித்து பேசினார். அவர் நிறைய தப்புகளை செய்ய அவருக்கு தில் இருந்தது, அவருடைய குடும்ப அமைப்பில் இருந்தது. வளங்கட்டில் எங்கே பார்த்தாலும் எனக்கு எங்கள் அப்பாவை தெரிஞ்சவங்க, எங்கள் அம்மாவை தெரிஞ்சவங்க, அண்ணனை தெரிஞ்சவங்க, அக்காவை தெரிஞ்சவங்க, நல்ல அன்பான ஒரு குடும்பம். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. அந்த பாவம் செய்கிற ஒரு தில் இல்லாமல் இருந்துச்சு. நல்லவங்கிறனால அல்ல, ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக பாவம் செய்யாது இருந்தாலும் மரணம் நம்ம ஆண்டு கொண்டு இருக்குது. அந்த பஸ்ல உட்காந்து அழுது இன்றைக்கு நினைச்சாலும் அழுதுருவேன். ஐயா, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனை நீங்கள் மன்னிச்சு இந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்தது பெரிய காரியம் இல்லையா? இவ்வளோ சுயநீதியாக இருந்த என்ன? இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சால்வேஷன் தேவை என்று ஒரு நிலை இல்லை. என்ன நீங்கள் ரட்சிப்புகளை கொண்டு வந்தீங்களே, உங்களுடைய கிருபை எவ்வளோ பெரியது பெரியது பெரியதுன்னு தேம்பி தேம்பி அழுது இன்றைக்கு அந்த சொல்லும் போதே எனக்கு கண்ணீர் வருது. ஆம்பிரியமான துன்மார்க்கமாய் அலைந்து வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்ய போற ஒருவனுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கிறது பெருசில்லை. சுயநீதியா இருந்தோம், நான் பாவி என்று உணர்ந்து அவற்றை வர்றோம் பாருங்க, அங்கதான் அவருடைய கிருபையின் பெரிய உச்சத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அவ்வளோ பெரியதுங்க. அந்த கிருபை என்ன செய்து, பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரமாக விளக்கு. சினிமா பைத்தியமாக இருந்தேன். இப்போல்லாம் நீங்கள் மொபைலில் சினிமா பார்க்குறீங்க, அன்றைக்கி நாங்கள் தியேட்டருக்கு போகணும். மார்னிங் ஷோ, ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 3 ஷோ பார்த்துருக்கேன். ஒரு நாள் 4 ஷோ தான் அப்போ, இந்த 4 ஷோவில் 3 ஷோ பார்த்துருக்கேன். ஒரு குறை 4 ஷோவும் ஒரு நாள் பார்க்கலையே அப்படி. அப்போ ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பேன். லெந்து நாள் வந்தால் 40 நாள் சினிமா போக மாட்டேன். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு ஏதோ தேவனுக்கு செய்கிற ஒரு கடமை போல சாயந்தரம் சினிமாவுக்கு போயிடுவேன். வருஷ கடைசியில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு ரிலீஸ் ஆன எல்லா படமும் பார்த்துட்டேன்னான்னு டிக் பண்ணியிருக்கேன். என்ன ஆண்டர் மாற்றிட்டாரு, அதை பார்க்கவே நல்ல முடியலையே. நானும் தீர்மானம் எடுத்து அப்படி திருந்தலை. ஒரே நாள் எனக்கு அத்தனை விடுதலை கொடுத்தாரு. எனக்கு இந்த சத்தியெல்லாம் தெரியும். என்னால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு நண்பன் கேட்டான், சினிமாவுக்கு போகிற தப்பான்னா, எனக்கு தப்பா சரியாக தெரியலப்பா, என் கூட இருக்கிற தேவன் ஏசு என் கூட இருக்காரு, அவர் தியேட்டரில் இருந்து இந்த படத்தை பார்க்க மாட்டார், அவரை வெளியே வச்சுட்டு நான் போய் படத்தை பார்த்துட்டு வந்து அவரை திரும்ப எடுத்து உள்ளே வச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அவர் விரும்பாத நான் செய்யலை, அவருக்கு வேண்டாத எனக்கு வேண்டாம், இப்படி தாங்க நான் சினிமா விட்டேன். பெந்தை குறித்த கோயிலுக்கெல்லாம் போய் பிரசங்கம் கேட்டு சினிமா விட்டல, ஏன் தெரியல எனக்கு சாட்சியாக சொல்லிட்டு ஏதோ சாட்சியாராதன மாதிரி மாறிடுச்சு. பிரியமானவர்களே, 5:13 வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய அட்ரிபியூட்ஸ், எ ஃபாதர்லி கன்சர்ன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. பிரியமானவர்களே, நான் ஒரு ஃபாதராக இருக்கனால சொல்லலை, தாயினுடைய பாசத்தை பற்றி தாய் தான் இதை செய்வான்லாம் நிறைய பார்த்துருக்குறீங்க. தாய் குடும்பத்துக்கு எவ்வளோ செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பொதுவாக ஒருவேளை 1-2 துன்மார்க்கர் இருக்கலாம், பொதுவாக தகப்பன் செய்கிறது எல்லாமே பிள்ளைகளுக்காக தானே. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். அவர் கேளுங்க, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக. கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு வீடு வாங்குறார். நீ எவ்வளோ நேரம் வாழ போகிறாரு? யாருக்காக இந்த வீடு வாங்கினார்? பிள்ளைகளுக்காக தானே. பிரியமானவர்கள், தாய் தகப்பு அவங்க வாழ்றது ஒவ்வொரு நாளும் உங்க அப்பா அம்மா தகப்பு பிள்ளைகளுக்காக.
பிள்ளைகளுக்காக. ரொம்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார், ஒரு பெரிய ஒரு நல்ல வசதி படைத்தவர் சொல்கிறார். அவங்க அம்மா அவங்களும் பெரிய பணக்கார குடும்பம். எங்கள் அம்மா எங்காவது கல்யாண வீட்டுக்கு போனால் தான் கைக்குட்டை கொண்டு போவாங்க, மற்றபடி அவங்க கைக்குட்டை வச்சுருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு தனியாக போனாங்கன்னா எங்கள் அம்மா கைக்குட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஸ்வீட் வைப்பான், ஒரு லட்டு வைப்பான், ஒரு ஜிலேபி வைப்பான். அதை கைக்குட்டை பொதிஞ்சு வச்சு என் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. நிறையா மம்மர் அப்படி இருக்காங்க. என் பிள்ளைங்களை குற்றப்படுத்தலை, எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு என்றைக்கா ரொம்ப யோசித்திருக்கீங்களா? உங்களுக்காக 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 என்று வாழ்கிறவர்கள் தான் உங்களுடைய அப்பா அம்மா. அதில் அப்பாவுடைய தியாகம் அளப்பிற்கரியது. யூ கேனாட் மெஷர். ஒருவேளை தாயை பற்றி பேசுகிற அளவுக்கு தகப்பனை பற்றி பேசாமல் இருக்கலாம், ஆனால் தேவனை இரக்கத்தை பற்றி சொல்லும்போது தகப்பனுக்குத்தான் அவர் ஒப்பிடுகிறார். தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் என்கிறாரு, தகப்பன் தூக்கி சுமப்பது போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன் என்கிறார். தாய் மறப்பாளோ, மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இரக்கத்தை பற்றி சொல்லும்போது என் தேவன் தகப்பனைத்தான் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. இந்த ஃபாதர்லி கன்சர்ன், தகப்பன் தாய் அவளுக்கு போட்டி வேண்டாம். என்னுடைய தேவன் ஒரு தகப்பனாக தாயாக இருக்கிறார். தாய் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். தாய் தேற்றுவது போல் அவர் என்னை தேற்றுகிறார். தகப்பன் தூக்கி சுமப்பது போல் அவர் என்னை தூக்கி சுமப்பார். தகப்பன் இறங்குவது போல் அவர் எனக்கு இறங்குவார். அவருடைய ஆட்ரிபியூட்ஸ். பிரியமானவர்களே, 14, 15, 16 வசனங்களில் நம்முடைய பலவீனங்களை பற்றி அவர் சொல்றாரு. இப்படிதான் இருந்தா கூட நம்ம எப்படி இருக்குமா? வாசிங்க, வாசித்து கடந்து போவோம். நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அப்பாவுக்கு தெரியும் என் பையன் இவ்வளவுதான், என் பொண்ணு இவ்வளவுதான். எங்க அப்பாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவருக்கு என்ன தெரியும்? நான் மண், இவ்வளவுதான் ராபர்ட், என்னதான் குச்சாலும் ராபர்ட் இவ்வளவுதான். நான் மண்ணுன்னு அவருக்கு தெரியும், எனக்கும் தெரிஞ்சால் நல்லது. அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பிரியமானவர்களே, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா தெரியாது. பிரியமானவர்களே, அது இருந்த இடம் அந்த இடத்து கூட அவரை தெரியாம போ. இன்றைக்கு அங்குள்ள உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுந்தரையாவை தெரியும்? சுந்தரையா இருந்த இடத்துக்கு அவரை தெரியுமா? இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதாங்க. ராஜாவாக இருக்கிறேன், நான் ஒரு நாள் போயிடுவேன். தாவீது தன்னை நினைவு கூறுகிறான். தொடர்ந்து அவருடைய தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸை பார்ப்போம். 17 வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பிரியமானவர்களே, எவர்லாஸ்டிங் மெர்சிஸ், நம்ம கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் இருக்கும். 1000 தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 தலைமுறை நமக்கு தெரியும். நான் ஒரு தலைமுறை,
ரெண்டாவது தலைமுறை எங்கள் அப்பா அம்மா, மூன்றாவது தலைமுறை தாத்தா பாட்டி, நான்காவது தலைமுறை பூட்டன் பூட்டி, ஐந்தாவது தலைமுறை கூட நம்மளை நிறையா பேருக்கு தெரியாது, ஓட்டன் ஓட்டி. அப்புறம் செய்யன் செய்யான், அப்புறம் பரம்பரை, அஞ்சு ஆறு எல்லாம் நமக்கு தெரியும், நாலு வரைக்கும் தான் தெரியும். அப்புறம் ஆயிரம் தலைமுறைன்னா எப்படி பிரியமான? ஆயிரம் தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு நாற்பது ஆண்டுகள் என்று சொன்னால் ஆயிரம் தலைமுறை தான் நாற்பதனாயிரம் ஆண்டு. நாற்பதனாயிரம் ஆண்டு இந்த உலகம் இருக்குமா என்றால் இல்லை. இந்த சொல்லாடலினுடைய பொருள் எவர் லாஸ்டிங், நீடித்த நாட்களாக, நித்திய நித்தியமாக அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை மாறாது. நம்ம அவருக்கு பயந்து இருப்போமானால், நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்போமானால், நம்ம அவரோடு பண்ண உடன்படிக்கைகள் உண்மையாக இருப்போமானால், நம்ம பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து இருந்தால், கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டதான ஸ்தானம் ஒரு உடன்படிக்கை, அவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை, நீங்கள் கை உண்மையான மனதோடு கை கொள்ளுங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பேன். இன்னும் கொடுமானால் நான்காவது தலைமுறை, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உடன்படிக்கையில் உண்மையாக இருங்க, உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து இந்த உடன்படிக்கையை காத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆயிரம் தலைமுறை என்பது எண்ணி ஆயிரம் தலைமுறை அல்ல, நாற்பதனாயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்க போவதில்லை. ஆயிரம் தலைமுறை என்பது நித்திய நித்தியமாய் அவரும் உடன்படிக்கலை, உண்மை உள்ளவராக இருப்பார். நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் எடுக்கலை. ஏழாவது அவருடைய ஒரு ஆட்ரிபியூட்டை நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிங்க, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. காட்ஸ் யூனிவர்சல் டொமினியன், வானம் பூமி சர்வ சேனையும் அவர் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார், எல்லாம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. நீ ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இன் இஸ் கண்ட்ரோல். பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த உருவரையில் பார்த்த கடைசி பகுதி கால் டு பிரேஸ் காட், சிலரை அவரை ஸ்தோத்தரிக்கும்படி அழைக்கிறார். நீ எல்லாம் அவரை ஸ்தோத்தரிங்க, நீங்களாம் அவரை ஸ்தோத்துறீங்க அப்படின்னு சொல்ற யாரெல்லாம் சொல்றாரு பாருங்க. இருபதாம் வசனத்துல இருந்து வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆரம்பிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஆரம்பிச்சாரு. இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிறாரு. நாலு பேரை அழைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்கிறாரு. பிளஸ் த லார்ட், பிளஸ் த லார்டுன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்கள், இதை குறித்து நான் முன்பு ஒரு முறை உபவாச ஜப நாட்களில் ஸ்தோத்திரத்தை பற்றி, ஸ்தோத்திரம்னா என்ன, துதித்தல்னா என்ன, நன்றி சொல்லுதல்னா என்னன்னு பேசியிருக்கிறேன். நேற்று இந்த வார்த்தையை நான் சொன்னோடனே நிமிந்தே பேசியிருக்கீங்களே அப்படின்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் வந்து பேசியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் வேறு, துதித்தது வேறு, நன்றி சொல்கிறது வேறு. ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதற்கு பிரியமானவர்களே உள்ள எபிரேய சொல் பராக், பராக். துதித்தல் அப்படிங்கிறது பிரேஸ் பண்ணுறது, இது ஸ்தோத்தரிப்பது. இந்த பராக் என்ற சொல்லினுடைய பொருள் வணங்குதல், முழங்கால் படியிடுதல், முழங்கால் படியிட்டு மதிப்பு கொடுப்பது,
அதான் பராக். ஸ்தோத்திரம் துதித்தல் என்று சொல்வது அவருடைய புகழை பாடுவது, தேங்க் பண்ணுவது, நன்றி சொல்வது, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்தரிப்பது, அவர் இவ்வளோ பெரிய தேவனா இருக்கார், ராஜாஜி ராஜாவா இருக்காரு, அவர் முன்னால முட்டி போட்டு வணங்குகிறோம். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது வணக்கத்துக்குரியது, துதிப்பது புகழ் பாடுவது, தேங்க் பண்ணுவது நன்றி சொல்லுவது செய்த நன்மைக்காக. பிரியமானவர்களே, பராக் என்று சொன்னா அவருக்கு முன்னால முழங்கால் படிக்கிடுவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீல் டவுன் அண்ட் அடோர், அந்த பராக் என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள், அப்படியே அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவரை அடோர் பண்ணுவது, அவரை வாழ்த்தி வணங்குவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த தமிழில் பார்க்குறோம், அரசர் போன்றவர், அரசர்னு பெரியாருக்கு போன்றவர் வருவதை அறிவிப்பதற்காக அந்த வாக்கியத்தின் இறுதியில் பெரியமர் கட்டியம் கூறுபவர், அதை அனௌன்ஸ் பண்ணிட்டே போகிறவர், கட்டியம் கூறுபவர் பல முறை பயன்படுத்தும் ஒரு இடைச்சொல். இந்த சொல்லுக்கு அது குறிப்பான பொருள் இல்லை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அந்த சொல்லு அவன் பயன்படுத்தும் ஒரு இடைச்சொல், பராக் 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 என்னன்னு, அதுக்கு தமிழில் பொருள் இல்லை. எப்படி சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ராஜராஜ வீர மார்த்தாண்டர் வருகிறார், பராக் பராக். ராஜாதி ராஜா வீர மார்த்தாண்டர் வருகிறார், பராக் பராக். அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லாமல் இல்லை. எபிரேய சொல்லது பராக் என்பது தமிழ் சொல் கிடையாது. ஏன் அது தமிழ் சொல் கிடையாது தெரியுமா? தமிழில் எந்த சொல்லும் இக்கல முடியாது. இலக்கணத்தின்படி தமிழ் சொல் இக்கல முடியவே முடியாது. சில குத்தெழுத்தில் தமிழ் சொல் முடியாது, சில குத்தெழுத்தில் தான் முடியும். இக்கல தமிழ் முடியாது, அதனால தமிழ் சொல் இல்லை. தமிழ் ராமால போடுவாங்க, ராஜா வருகிறார் பராக் பராக், ராஜா வருகிறார் பராக் பராக். அன்றைக்கே எபிரேயருக்கு நமக்கும் தொடர்பு உண்டு. தமிழில் உள்ள ஏல் தான் எல்லாம் என்று மாறியது, ஏலோகியம் என்று மாறியது என்று நான் சொல்லியிருக்கேன். எபிரேயத்தில் உள்ள பராக்கை தான் இன்றைக்கு தமிழில் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ராஜா வருகிறார், முட்டி போடுங்க, மரியாதை செலுத்துங்க, ராஜா வர்றார் பராக் பராக், அவரை ஸ்தோத்திரிங்க. யாரை பார்த்து பராக் பராக் சொல்றா தெரியுமா? திரும்ப வாசிங்க 20வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரம். அவருடைய தூதர்களே பராக் பராக், யாவே வர்றாரு, கர்த்தர் வருகிறார், அவருக்கு முன்பாக மண்டியிடுங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. பிரியமலை, கீத ஆராதனை அதே பாஸ்டர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாம முழங்கால்கள் யாவும் முடங்கும். நாங்கள் நல்ல என்ன பிரசங்க அவங்களுக்கு பயிற்சி செப்போம் இல்லைன்னு. எல்லா நாமத்துக்கும் மேலான தேவ தூதர்களே அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அவர் சொல்றத செய்கிற பலத்த சௌரியவான், நீ பெரிய பலத்தவன் தான், ஆனால் நீயும் அவருக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், மண்டியிட்டு அவரை வாழ்த்த வேண்டும். பராக் பராக், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் எல்லாம் ஆனவர். இதேமா வர்றாரு, சர்வ லோகாதிபதி வர்றாரு, ஜெகத்து ரட்சகன் வர்றாரு, எல்லாவற்றுக்குமே இல்லாதவர் வர்றாரு. பராக் பராக், அவரை துதிங்க. தேவ தூதர்கள் அவரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்குறோம், வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியும். அவருடைய சர்வ சேனை, சேனைகளின் கர்த்தர், அதுவும் பாடணும், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அப்படியே அந்த ஆச்சரியம் மெசேஜ் உடைய முடிவு பாடலாம் நம்ம துதிச்சோம், சேனைகளின் கர்த்தர். இந்த சொற்றொடர் 284 தடவை பழைய ஏற்பாட்டில் வருது. யாவே சபவோத், யாவே சபவத், அது அவருடைய பேர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த சேனைகளின் கர்த்தர். வெறும் தூதர்கள் மாத்திரமல்ல, இடி மின்னல் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் காற்று வாயு எல்லாம் அவருடைய சேனை. அதை வச்சு அவர் யுத்தம் பண்றாரு, அந்த காற்றை அனுப்பி கடலை ரெண்டா பிளக்கிறாரு.
சூரியனை நிறுத்துறாரு. அப்படி சர்வ சேனையே அவரை ஸ்தோத்திரி. பராக் பராக். மூன்றாவது சொல்றாரு, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்திலும் பூமியிலும் அவருடைய சகல கிரியை, உயிர் உள்ளவை உயிரற்றவை, நல்ல விளங்கிக்கொள்ள முடியல. அணுவிலும் அவர் இருக்கார். அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்க கொண்டு போற இந்த ஆத்மாவை? அப்படி ஆரம்பிச்சது ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு. இந்த ஆத்மாவை எங்க கொண்டு போறன்னு அப்படியே ஆட்டம் பிடிச்சிச்சு. ஏஞ்சல்ஸ், அவருடைய சர்வ சேனை, அவருடைய கிரியை, இது எல்லாத்தோட சேர்த்து தன்னை ஒப்புடுறாரு. என் ஆத்மா, என்னுடைய ஆத்மா அந்த பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களை விட குறைஞ்சதில்லை. என் ஆத்மா அவருடைய சேனையை விட குறைஞ்சதில்லை. என் ஆத்மா அவருடைய எல்லா கிரியைகளை விட குறைந்ததில்லை. தூதர்களை அவரை ஸ்தோத்திரிக்கணும், பராக் பராக். சர்வ சேனையை அவரை ஸ்தோத்திரிக்கணும், பராக் பராக். அவருடைய கிரியைகள் அனைத்து அவரை ஸ்தோத்திரிக்கணும், பராக் பராக். என் ஆத்மாவும் அவரை ஸ்தோத்திரிக்கணும். மை பர்சனாலிட்டி, என்னுடைய எமோஷன், மை வில் பவர், ஆல் தட் இஸ் ஐ ஆம், என் சைக்கி, அவருக்கு பராக் பராக் சொல்லணும். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற சொல்லினுடைய பொருள் பராக் பராக், பராக் பராக். எல்லாருக்கத்துடைய சமூகத்தில் ஒருவேளை முழங்கற்பட முடியாமல் இருக்கலாம், எளிமை நிற்போமா? பராக் என்ற சொல் முழங்கால் படியெடுத்து, ஊர் அசலர் முழங்கால் படியிட்டுறாங்க. இந்த வேலை இல்லையே ஒரு பாஷா நம்ம அக்கத்துடைய முகத்தை நோக்கி பாருங்க. முழங்கால் படைய வாஞ்சியாட்டின முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. ராஜா வருகிறார், அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உரமா நம்மரமா இருக்கிற இடங்கள்ல அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த எபிரே சொல்ல சொல்லுங்க, பராக் பராக் சொல்லுங்க. அவருக்கு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே பராக் பராக். உங்க ஆத்மா சொல்லட்டும், நான் ஸ்தோத்திரிக்கேன் அப்படின்னு சொல்றத எபிரே மொழியில சொல்லுங்க, பராக் பராக்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலூரபா நம்மரபா தமிழ்ல அது பொருளத்தை சொல்லல. ராஜா வர்றாரு, பராக் பராக். அவருடைய சமூகம் வருது, பராக் பராக். அந்த கட்டியம் கூறுகிறவன் சொல்றான், அதை அனௌன்ஸ் பண்றான் சொல்றான், பராக் பராக். ஹலூரபானமா எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி பழகிட்டு அந்த ஸ்தோத்திரம் அல்ல. உமக்கு முன்பாக நான் விழுந்து கிடக்கிறேன். நீர் இரக்கம் உள்ளவ, நீர் மன நுருக்கம் உள்ளவ, திக்கத்தோட விசாரிக்கிறவ, தகப்பன் இறங்குகிறது போல எனக்கு இறங்குகிறவ, என் பாவத்தை என்னை விட்டு அகற்றுகிறவ, பராக் பராக், பராக் பராக். ஊரபான மல்ல பரபா சங்கர பாலபா, ஊரபான மல பராக் பராக், ஊரில மக்கள பால பாலவா. சேனிலிங்கத்தாவே ஸ்தோத்ரய்யா, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. ஊரல மக்கள பால பாஷ நகர தீன மக்கள பால, என் மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறையா, புல்லுக்கு ஒப்பா இருக்கிறையா? நேற்று முளைத்து நாளைக்கு இல்லாமல் போகிற ஒரு பூவுக்கு ஒப்பா இருக்கிறையா? நீ நித்திய நித்தியமாக இருக்கிறேன். இந்த உடன்படிக்கே சந்ததி சந்ததியாக நீர் காத்துக்கொள்வே. உமக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பி. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உன் பிள்ளைகள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். என் மனசுல தோன்றதுனால கண்ணீரோட சொல்றேன். உன் பிள்ளைகள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள் என்று சொன்ன உடனே எத்தனை அப்பா அம்மா அவ்வளவு கைதட்டினாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிற உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அன்புள்ள பிள்ளைங்களாக இருந்துக்கோங்க, அது போதும்.
உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அதுதாங்க அவங்க அப்பா கைத்தட்டாங்க பாரு, அதான் அவங்க அம்மா, அதான் அவங்க பாட்டி, அதான் அவங்க தாத்தா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஊரீஷன் மாத பதின மாத பாஷக்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனு துருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உருக்கம் உள்ள கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கு நீதி நியாயம் செய்கிறார், தம்முடைய கிரியைகளை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு ஈஷனகரமால தாழ்த்தியமே வணங்குகிற ஐயா, ஸ்தோத்திரிக்கிற ஐயா. என் ஆத்துமாவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர்.